ஹெஞ்சி, இந்த ஜோக் நீ கேட்டிருக்கியான்னு பார்க்குறியா? மூணு பொண்ணுங்க வந்து ஒரே நாளில் இறந்து போனாங்க ஆக்சிடெண்ட்டில். ஒரே நாளில் இறந்து போனாங்க. மூணு பேருமே சொர்க்கத்துக்கு போகிறாங்க. சொர்க்கத்துக்குள்ளே உள்ள நுழையணும்னா உங்களுக்கு ஒரே கண்டிஷன் தான், என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நிறைய வாத்து இருக்கும், வாத்து வாத்து டக், அந்த டக்கை நீங்கள் மிதிச்சிடாமல் இருக்கணும் அப்படின்னு. அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து வாத்தை மிதிச்சிடுறான். மிதித்த உடனே வேகமாக அந்த கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, உலகத்திலேயே அந்த பொண்ணு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அக்லியஸ்ட் மேன், அக்லியஸ்ட் மேனுன்னா விகாரமான அசிங்கமான ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து கையில் அவன் இவ கையிலையும் அவன் கையிலையும் செயினை மாட்டிட்டு ரெண்டு பேரும் ஜோடியை சுத்த விட்டுறார். ரெண்டாவது பொண்ணு வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கா, என்னதான் உஷாராக இருந்திருந்தாலுமே அவளும் ஒரு வாரக்கு அப்புறம் ஒரு டக்கை மிதிச்சிடுறா. அதே மாதிரி கடவுள் வந்து உலகத்தில் அவள் பார்க்காத ஒரு அக்லியஸ்ட் மேனை கொண்டு வந்து கையில் கட்டி எடுத்து மூணாவது ஆள் பார்த்துட்டு இருக்கா, ஆஹா நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை சரி வராது அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு மாதம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தாச்சு அப்படின்னா கடவுள் வந்து ஒரு அழகான ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து டக்குன்னு கையில் வழங்க மாட்டிட்டு போயிடுறாரு. அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை, என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி நான் சந்தோஷம் அடைஞ்சதே கிடையாது, அப்புறம் எனக்கு இவ்வளோ அழகான ஆளை வந்து மாட்டிட்டு போயிட்டார் கடவுள். அதுக்கு அந்த மாட்டின ஆள் சொல்கிறாரு, நீ யார் எனக்கு தெரியாதுமா, ஆனால் நான் ஒரு வார்த்தை மிதிச்சிட்டேன், அதனால தான் என்னைய வந்து கடவுள் போங்கிட்ட தள்ளிட்டு போயிட்டியா அப்படின்னு. எப்படி இருக்கு?